இதெல்லாம் என்னால தான் நடந்துச்சு. ஒருவேளை பிரியாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எதுவும் ஆகாது. நம்ம பிரியாக்கு எதுவும் ஆகாது. அவ உண்மைக்கு துணையா இருந்திருக்கா, உண்மைக்காக போராடி இருக்கா, அவ நடந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்தா, அவ எந்த தப்பும் பண்ணாதப்போ கடவுள் அவளுக்கு தப்பு நடக்க கண்டிப்பா விட மாட்டாரு. கடவுள் அநியாயம் பண்ண மாட்டாரு. பிரியாக்கு எதுவும் ஆகாது. மந்திரி மேடம், என் கூட ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன மன்னிச்சிரு. உங்ககிட்ட சொல்லாம நான் கௌதமியும் கரணியும் ரொம்ப தூரம், அதாவது நான் சொல்றதுக்கு அர்த்தம் ரெண்டு பேரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். ஏன்னா அவங்க அவங்க வாழ்க்கை அவங்க இஷ்டத்துக்கு வாழணும்னு. எனக்கு தெரியும் இந்த நேரத்துல இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது விசித்திரம் தான். ஆனா எனக்கு என் பையனை பத்தி கவலையா, என் ரெண்டு பசங்களை பத்தி கவலையா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரை பத்தின உண்மை இப்போ இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவங்க ரெண்டு பேரையும் நான் வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணேன். அங்க குறைஞ்சது ரெண்டு பேரோட உறவுக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் அங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க. இதுலதான் அவங்க ரெண்டு பேரோட நன்மையும் அடங்கி இருக்கு. நீங்க சரியாதான் சொல்றீங்க, சரியாதான் சொல்றீங்க. நான் உங்களோட முடிவை ஏத்துக்கிறேன் மேடம். நான் இப்போ என் பையன் சந்தோஷமா இருக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்ப அவனோட வாழ்க்கைய சுதந்திரமா வாழ முடியும்ல. இந்த சூழ்நிலையில அவங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து போகிறதுக்கு தயாரா இல்ல. ஆனா ரெண்டு பேருக்கிட்டையும் என் மேல சத்தியம் வாங்கிட்டேன். அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க. தேவயானி நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். அந்த கடவுள் மேல நம்பிக்கவே. என் டேடோட சுயரூபம் இவ்வளவு கேவலமானதாகவும் மோசமானதாகவும் இருக்கும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. எனக்கு கேவலமா இருக்கு. உன்னைய அப்பான்னு சொல்லி கருத்துக்கே. உன்னால ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, மூணு இல்ல, எத்தனை பேரோட வாழ்க்கை நாசமா இருக்கோ தெரியல. இவ்வளவு மோசமானவன இருக்க. இந்த மாதிரி ஒரு அப்பா இருக்கிறத விட நான் அப்பா இல்லாமே வளர்ந்துருக்கலாம். மிஸ்டர் பிரேமானந்த், I am going to kill you. பாரு, வாழ்க்கை உன்னை எந்த கட்டத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்குங்க. இன்னைக்கு உன்னோட கர்வத்தால நீ தனி மரமா மட்டும் ஆகல, பல வருஷமா நீ சம்பாதிச்ச உன்னோட மரியாதை, பொய்யான பேரும் புகழும் எல்லாம் மண்ணோட மண்ணாயிடுச்சு பத்தியா. ஜனங்க உன் பேரை கேட்டாலே காரி துப்புறாங்க பிரேமானந்த். உனக்கு பிரெயின் வாஷ் பண்ணி எது உண்மை இல்லையோ அது உண்மை மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உன்னோட டாட் இருக்கார்ல மிஸ்டர் பிரேமானந்த், அவர் தான் என்ன பலவந்த பண்ண முயற்சி பண்ணாரு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ பிரியா. மாம்கோ டாடுக்கோ டிவோர்ஸ் ஆகுதோ இல்லையோ, நம்ம ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா டிவோர்ஸ் ஆகும். நான் உனக்கு கண்டிப்பா டிவோர்ஸ் கொடுக்க தான் போறேன்.
நோறுங்கும் உடல்கள் பீதுங்கும் உயிர்கள் அழுகும் நாடு அழுகின்ற அரசன் பிரியாவுக்கு நேரம் நல்லா இருக்கு. வயித்துல ஒயிட்டல் ஆர்கன்ல படம தப்பிச்சிட்டா இல்லனா பெரிய ஆபத்தா இருக்கும். இனிமேல் பிரியாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் அவங்க குணமாயி வீட்டுக்கு வந்துருவாங்க. பிரியா எந்த விதமான டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. நாங்க இப்ப அவளை பார்க்கலாமா? ஆ, தாராளமா பார்க்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க யாரும் அவங்க கிட்ட அதிகமா பேசாதீங்க. அவங்க மாத்திரை சாப்பிட்டதுனால நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் அவங்க சுயநினைவுக்கு வரல. சரி வாங்க. தேங்க்யூ. ஓகே. பிரியா, அம்மா, பிரியா, பிரியா, நீ நல்லா இருக்கல்ல? தெரியும், ஆனாலும் உங்களால முடியாதது எதுவும் இல்லை. ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்க. சரி, தேங்க்யூ. சார் எதுவும் சாப்பிட்டாரா? இல்லை சார். சார், மந்திரி கிட்ட நான் பேசிட்டேன், சீக்கிரமாவே உங்களை விடுதலை பண்ணிட்டு வாங்க. இந்த ஆள் உயிரோட இருந்ததான விடுதலையாகிறது. இன்னைக்கு நீ என் கையில தப்பிச்சிட்ட, ஆனா சட்டத்துக்கு கண்டிப்பா நீ பதில் ஆகணும் பிரேமானந்த். யூ வில் பீ கில்ட். வாங்க சார். உன்னை கொல்லாம விட மாட்டேன். விடுங்க, 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 போங்க, போங்க, போங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இந்த நேரத்துல நாங்க பேஷண்ட் கிட்ட வாக்குமூலம் வாங்க வந்திருக்கோம். இப்பதான் அவளுக்கு சுயநினைவு திரும்பி இருக்கு, அதுக்குள்ள நீங்க இப்படி. மாமே, நான் நல்லா இருக்கேன், என்னால வாக்குமூலம் கொடுக்க முடியும். வாங்க. பிரியமணம் சொல்லுங்க, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? என்னோட ஃபாதர் இன் லா தான் என்ன சுட்டார். சார், ஐ அம் சாரி மிஸ்டர் பிரேமானந்த், உங்களுக்காக போட்ட ஜாமீன் மனுவை அவங்க ரத்து பண்ணிட்டாங்க.
நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனா என்னால முடியல சார். மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தெய்வம் நின்று கொள்ளுவான், ஆனா அரசன் அன்றே கொள்ளுவான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அரச மட்டும் இல்ல தெய்வம் கூட அன்றே கொல்லுவான். இப்ப இங்க பாரு, நான் என்ன நினைச்சுட்டு இருந்தேன்னா, பிரியா உன் மேல கேஸ் போடுவா, அதுக்கப்புறம் முடிவெடுப்பாங்க, அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு தண்டனை கிடைக்கும்னு. ஆனா இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நீ ஜெயில் கம்பிகளை என்ன ஆரம்பிச்சு. பரவாயில்லப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்பா பிரேமானந்த், இப்ப நீ என்ன பண்ணுவ? எந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு நீ வாழ்க்கை பூரா விளையாடிக்கிட்டு இருந்தியோ, அது மட்டும் இல்லாம அத தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்தல்ல. ஆனா இன்னைக்கு அதே சட்டத்தோட கையில தான் உன்னோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. டிஐஜி பிரேமானந்த் அவர்கள், இங்க பாரு, ரொம்ப ஆடிக்கிட்டு இருந்தல்ல, அதத்தான் சொல்றேன். மன்னிப்புங்கிற வார்த்தை என் டிக்ஷனரியிலேயே கிடையாது. நீ எனக்கு என்ன பண்ணியோ, என் பையனுக்கு என்ன பண்ணியோ, தேவயானிக்கும் அப்புறம் பிரியாவுக்கும் என்ன பண்ணுனியோ, அது எல்லாத்துக்கும் தண்டனைய நான் உனக்கு வாங்கி தரப்போறேன். உனக்கு நான் எத்தனை வாட்டி புரிய வச்சேன், குளத்துல இருக்கணும்னு நினைச்சா முதலிய பகச்சிக்க கூடாதுன்னு. ஆனா உன் காதுக்கு இது கொஞ்சம் கூட எட்டவே இல்லை. இப்ப பாத்தியா, நீ செஞ்ச காரியம் உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு. இதுதான், இதுதான் உன்னோட உண்மையான தகுதி. இன்னைக்கு நீ வெறும் தனி மரம் மட்டும் இல்லை, சொந்தக்காரங்க எல்லாரும் இருந்தும் நீ இன்னைக்கு அனாதை ஆயிட்ட, உதவ ஆள் இல்லாதவன் ஆயிட்ட. இனிமே இதே மாதிரி உன் வாழ்க்கையே ஜெயிலையே அனுபவிச்சுக்கிட்டு. அம்மா, மாப்பிள்ள எங்க போயிருக்காரு, ஆளை காணோம். ஆமா சம்பி, கௌதம் தம்பி எங்க இருக்காரு, நாங்க அவரை பார்க்கவே இல்லை. கௌதம் இங்க இல்ல, நான் உன்கிட்ட அப்பவே சொல்லணும்னு இருந்தேன். பிரியாக்கு சேனனை வித்துறதும் நான் சொல்ல முடியல. என்ன சொல்லணும்னு சொன்னது என்னாச்சு? கௌதமும் கருணும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. என்ன லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, டிஐஜி பிரேமானந்துக்கு கோர்ட் ஜாமீன் வழங்க மறுத்துட்டாங்க. டிஐஜி பிரேமானந்த் வக்கீலால இந்த ஜாமீன் விஷயத்துல எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. இப்போ நாம பார்க்க வேண்டியது டிஐஜி பிரேமானந்தோட நடவடிக்கை அடுத்து என்னவா இருக்கும்னு தான். இதுக்கப்புறம் அவருடைய சின்ன மருமகள் பிரியாவோட வாக்குமூலத்துல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. மந்திரி மேடம் வந்துட்டாங்க. ரேணுகா தேவி மேடம், டிஐஜி பிரேமானந்த் கேஸ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவருக்கு இதுல தண்டனை கிடைக்குமா? டிஐஜியா இருந்தானே, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் கட்டுப்பட்டவங்க தான். சட்டத்தோட பார்வையில எல்லாருமே ஒண்ணுதான். நானே இருந்து அந்த பிரேமானந்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறேன். பிரியாவை ரெண்டு மூணு நாள்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். அம்மா, மாப்பிள்ள எங்க போயிருக்காரு, ஆளை காணோம். ஆமா சமதி, கௌதம் தம்பி எங்க இருக்காரு, நாங்க அவரை பார்க்கவே இல்லை. ஆமா, நானும் கௌதம ரொம்ப நேரமா பார்க்கல. எங்கதான் கேது பக்கத்துல இருப்பாரு, இப்போ வந்துருவாரு. அது கௌதம், கௌதம் இங்க இல்ல. நான் உன்கிட்ட அப்பவே சொல்லணும்னு இருந்தேன். பிரியாக்கு சேனனை வித்துறதும் நான் சொல்ல முடியல. என்ன சொல்ல நினைச்சீங்க அத்தை, என்னாச்சு? கௌதமும் கருணும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. என்ன வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா? ஆமா வித்யா, அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க. போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்?
நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அது எப்படி என் பொண்ணை விட்டுட்டு அவனால தனியா போக முடியும்? சம்பந்தி என் பொண்ண கல்யாணம் பண்ணி தான அவன் கூட்டிட்டு வந்தான். இவன் ஒண்ணு சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்தா மாடு இல்ல. இவளை இங்க கட்டி போட்டுட்டு இஷ்டத்துக்கு எங்கேயும் போறதுக்கு இல்லங்க. சம்பந்தி இதுக்காக உங்க பையனை என் பொண்ணுக்கு கட்டி வைக்கல. என் பொண்ணை இங்க விட்டுட்டு அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போய் அவர் இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கல புரிஞ்சுக்கங்க. இங்க என் பொண்ணு கைதி மாதிரி இருந்துகிட்டு உங்களுக்கு சேவை செய்யணும் அப்படித்தானே? என் பொண்ணோட விருப்பத்துக்கு இங்க மரியாதை இருக்கா இல்லையா? என் பொண்ணுக்கு மட்டும் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க நான் சொல்றது கொஞ்சம் என் பொண்ணு வாழ வெட்டியா ஏன் வீட்லயே இருக்கணும் அப்படித்தானே? அப்பா வேணாம். அப்பா போதும். இல்லம்மா இவங்க இங்க பாருங்க. ஏற்கனவே நாங்க பிரியாவ பத்தி ரொம்ப கவலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இத பத்தி பேசுறது சரியா இருக்காது. நம்ம இத பத்தி அப்புறம் பேசலாம். ஆனா நீங்க இப்போ வேண்டாம்ப்பா. சரியான நேரம் வரும்போது நாம பொறுமையா உட்காந்து பேசலாம். பிரியா டென்ஷன் ஆகாம அவ வீட்டை தூக்காம பத்திரமா பாத்துக்கங்க. அம்மா என்னாச்சு? பிரியா எப்படி இருக்கு? பிரியா நல்லா இருக்காதி. அவ சுய நிலவுக்கு திரும்பிட்டா. நீ போய் அவளை ஒரு தடவை பாரு. ஓகே மேடம். ஃபோன் பண்ணி பார்க்கறேன். எஸ் குட் ஆஃப்டர்நூன் சென் மேரிஸ் ஸ்கூல். ஹலோ, நான் தாரா கிட்ட பேசலாமா? தாரா? ஆம், அவளோட பேர் தாரா. 9th கிளாஸ் ஸ்டூடண்ட். ரோல் நம்பர் 21. நீங்க யார் மேடம்? நான் அவளோட அம்மா. சாரி மேம், தாரா யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு சொல்லிருக்கா.
அவ ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கா, யார் கூடயும் பேச விரும்பலன்னு சொல்லி. முக்கியமா அவ ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட. சாரி மேடம், உங்களை அவங்க பேசணும். சாரி மேடம், தயவு செய்து சொல்றதை புரிஞ்சுக்காங்க. நீங்க கண்டிப்பா அவங்க பேச முடியாது.